காலாண்மை வழி யூடியூப் சேனல் வருகின்ற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் வந்து ஒரு மாந்தோட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த மாந்தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அற்புதமான ஒரு மாந்தோப்பு. இந்த மாமரம் சம்பந்தமாக பல்வேறுபட்ட பழவகைகள் இருக்குது இங்கே. இதெல்லாம் வந்து என் நண்பருக்குரிய உறவினருக்கு உள்ள இடம். இது நம்ம இடக்கை நாடுக்கு சம்பந்தமான ஒரு நாமம். இந்த மண் வளம் வந்து நல்லா மென்மையான மண்ணாக இருக்கும், நீர் வளமும் நல்லாயிருக்கும். இந்த பகுதி, இந்த பகுதியில் வந்து தென்னை நல்லாயிருக்கும், அதே மாதிரி பலா நல்லாயிருக்கும், முந்திரி நல்லாயிருக்கும், மா நல்லாயிருக்கும். இங்கே வந்து இதுதான் விவசாய பயிராக பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சவுக்கை. இந்த இடக்கை நாடு பகுதி வந்து மிக அற்புதமான ஒரு பகுதியாக இருக்குது, செழிப்பான ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் வணிப பயிர்களான மிக சிறந்த முறையில் செய்கிறாங்க. வாங்க பார்ப்போம் நம்ம அதை. இந்த சேனலை பாருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த மாந்தோப்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 30 அடியிலேருந்து 40 அடி தொலைவில் ஒவ்வொரு மரம் இருக்குது. இந்த மரங்கள் வந்து பல்வேறுபட்ட மாவனுடைய பல வகைகள் பயிர் செஞ்சுருக்காங்க. இந்த பயிர் வந்து மிக அற்புதமான ஒரு வணிக பயிராக இருக்குது. இது நடவு செய்வதால் பல்வேறுபட்ட வருமானங்கள் பெறுவதற்குள்ள வாய்ப்பாக இருக்குது. இப்போ இந்த தோட்டத்தை பார்க்கறது பார்த்திங்கன்னா எல்லாம் பூ எடுத்துருக்கு, எல்லா மரமும் பூ எடுத்துருக்குது. குறைஞ்சபட்சம் இடைவெளி பார்த்திங்கன்னா குறைஞ்சது 30 அடிக்கு மேலே தான் இருக்குது ஒவ்வொரு மரத்துக்கும். அப்போ தான் இதுக்கு நல்ல சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கும்ன்றதுக்காக தான் நம்ம இதை இந்த படம் பண்ணுறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நெருக்கு நடுதல் அப்படின்ற மாதிரி செய்கிறாங்க. நெருக்கு நடுதலுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம்னா, நெருக்கு நடும்போது சூரிய வெளிச்சமும் காற்றும் சத்தும் வந்து மிக குறைவாக கிடைக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும். அதில் தான் நம்ம வந்து நெருக்கி நடுதலில் நாம் ஆதரிக்காமல் இந்த நீண்ட பயிர்கள் இடைவெளிக்கு இடையில் அப்போ தான் மரங்களுடைய காற்று, வெளிச்சம், தண்ணீர் இவைகள்லாம் சத்து எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். அதற்காக தான் நம்ம திரும்ப தான் சொல்கிறோம், இந்த நடவு முறையை நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம். நல்ல ஆரோக்கியமான மரமாக வளரும், நோய் நொடி இல்லாத மரமாக வளரும், நல்ல காய் பூக்கெல்லாம் பூக்கும். பாருங்கள், இது பூ பூத்திருக்கு, அருமையான பூ, மாம்பூ இருக்குது, நல்லா வாசனையாக இருக்கும். அதே நேரம் வண்டுகள் வந்து நிறைய முச்சிருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் வண்டுகள் வந்து ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. மிக அற்புதமான ஒரு காட்சி இப்போ. அது இந்த மரம் பார்க்குறப்ப குறைஞ்சது வந்து 10 வருடத்துக்கு மேலான மரங்களாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்ல கிளைகள், ஆரோக்கியமான இலை, தழை, பூக்கள் நல்லா இருக்குது. இது வந்து நல்ல அளவில் வருமானம் தரும், அது காய் காய்க்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாமரங்கள் நடவால் நல்ல முறையில் பண வருமானம் பெற முடியும்.
தான் நம்ம நோக்கம். அதுக்காக தான் அந்த மாமரத்தை நம்ம தொடர்ந்து உங்கள் முன்னால் வந்து வருமானம் தரக்கூடிய மரங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய மரங்களில் வந்து ஒன்று மாமரம், முக்கணுகளில் ஒன்றான மாமரம் தான் உங்கள் முன்னால் வைக்கிறோம். இந்த பழமையில் சத்தான பழமாகவும் காய்கள் ஊறுகாயாகவும் பயன்படுது. இலைகள் வந்து நல்ல உரமாக பயன்படுது. இந்த மரங்கள் வந்து அற்புதமான ஒரு மரம், நல்ல காற்றை நமக்கு தரும், பழத்தை தரும்ன்றதுக்காக தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். வாங்க, நீங்களும் நடவு செய்து பயனடைய வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.